வணக்கம் நண்பா. பொதுவாகவே நம்ம வாட்ஸ்அப் இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம்னு வச்சிங்களா, ஸ்டேட்டஸில் ஏதாவது ஒரு வீடியோ இல்லாட்டா வந்து சாங்கை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வர காமனான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்லி 30 செகண்ட் மட்டும்தான் நம்மளால் வீடியோஸை வந்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து மேனுவலாக வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய மீதி உள்ள பாகத்தை வந்து நம்ம வைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்மளுடைய கமெண்டில் வந்து வியூவர்ஸ் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அருண்குமார் என்பவர் வந்து கேட்டிருந்தார், 30 செகண்டுக்கு மேலே வீடியோ வந்து வைக்க முடியுமா, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்டில் கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சொல்யூஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீடியோ கீழே வந்து இந்த இடத்துல ஒரு லைக் பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது மேலே இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலரில் இருந்தால் மட்டும் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே சுத்தமாக வரல, நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரலனா ஒரு முறை இது மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதாவது இது மாதிரி அன்சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கொடுங்க. இதுமாதிரி சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இதனால் நம்முடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபோனை பற்றின எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் 2-3 நிமிஷத்துலேயே. இதுமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொல்யூஷனுக்கு போயிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆப்பை வந்து நீங்கள் இதுமாதிரி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடியோ ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த வீடியோ ஸ்டேட்டஸ் மேலே அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டேட்டஸ் மேலே அதுமாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்கள் வீடியோ இல்லாட்டா வந்து உங்கள் சாங்கை நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து எனக்கு கேமராவில் இருக்குது, நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதுமாதிரி இந்த 3 மார்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே இருக்குதோ அங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கேலரிக்கு போய்ட்டு கேலரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீசெண்டாக வந்து இங்கே வீடியோஸ்னு சொல்லிட்டு வீடியோஸ்க்குள்ள கேமராக்குள்ள போய்ட்டு இப்படி நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் டைமிங் செட் பண்ணலாம். இங்கே 30 செகண்டுங்கிறத நீங்கள் 90 செகண்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் டைமிங் செட் பண்ணலாம். நான் 30 செகண்டுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அது மேலே கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லோட் ஆகிட்டு இங்கே வாட்ஸ்அப் வேணுமா இல்லாட்டா அதர் ஆப்ஸ் அதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் இங்கே வந்து செட்டிங்ஸுக்கு போய்ட்டு இங்கே இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்க, ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ட்ரன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இது கீழே 2 பிரிஞ்சிச்சு பாருங்கள், இங்கே ஒரு வீடியோ இங்கே ஒரு வீடியோ பிரிஞ்சிச்சு. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வீடியோ இருந்தாலும் அது பாட்டு பாட்டாக 30 செகண்டாக வந்து பிரிச்சிடும், இங்கே வந்து கட்டக்கட்டமாக நிற்கும். இதுமாதிரி நின்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இங்கே உங்கள் மெசேஜில் நீங்கள் என்ன கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கினா அது ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ட்ரன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்களா. என்ட்ரன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபெயிலுன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் 1 நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம காமிக்கணும்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸு இங்கே வந்துட்டோம், இங்கே ஃபெயில்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீட்ரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே கிளிக் தான் பண்ணேன், ஆனால் 2 வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ 2 வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வீடியோ வந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரே கிளிக்கில் டக்குன்னு வந்து ஸ்டேட்டஸில் வந்து பாட்டு பாட்டாக வந்து நின்றுடும். இதனால் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடிட் பண்ணலாம் எதுவும் பண்ண தேவையில்ல, ஒரே கிளிக்கில் வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஆப்பினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அங்கேருந்து டெலிகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னு அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொண்ணாத நேரத்திற்கு நன்றி. 1 நிமிஷம் வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து இங்கே ஸ்பீடுன்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் நீங்கள் ஸ்லோவாக வச்சு பார்த்துக்குங்க. நன்றி.